மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகர் சித்தார்த் அவர்களை மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வச்சு அந்த விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள், மிக முக்கியமாக அந்த பாதுகாப்பு வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை அவமானப்படுத்திட்டாங்க, அவர் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சித்தார்த் அவர்களை ஹிந்தி பேச சொல்லி பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இன்ஸ்டாகிராமில் நடிகர் சித்தார்த் அவர்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களும் அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டு போனாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் தமிழர்கள் தமிழ் பேசுறதை விட ஹிந்தி பேச சொல்லி ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஹிந்தி திணிப்பு நடக்குது, அந்த விதமாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இங்கே செய்தி ஊடகங்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்க. அந்த சம்பவத்தை வச்சு, அந்த சம்பவத்தை அவர் திட்டமிட்டு பண்ணாரா இல்லை திட்டமிடாமல் பண்ணாரா அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மையானது, அந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் யார் யார், யார் பக்கம் நியாயம் இருக்குது, இதை தெள்ள தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமை, மிக முக்கியமாக தமிழரோட கடமை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை குறிப்பிட்ட அளவு ஏன் மொழி சார்ந்த பிரச்சனையை எடுக்க வேண்டியிருக்குன்னா, நடிகர் சித்தார்த் அதில் மிக முக்கியமாக தந்திரமாக மக்களுடைய எமோஷனல் இருக்கு இல்லையா, அந்த மொழி சார்ந்த விஷயம் அதை தூண்டிவிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜை போட்டிருக்காரு. எனவே இது மொழி சார்ந்த பிரச்சனையை அவர் தூக்கி பிடிக்க முயற்சி பண்ணுறார், இல்லை மொழி சார்ந்த ஏதோ ஒரு சச்சரவை அவரை தூண்டிவிட முயற்சி பண்ணுறார். அதில் தான் சித்தார்த் கவனமாக இருந்ததுனால தான் ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் அதை மொழி பிரச்சனையாக மாற்றினாங்க. இப்போ அந்த விவகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மொழி பிரச்சனைக்குள்ளே வரலாம். இப்போ இந்த விவகாரத்தை நம்ம ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கறது நல்லது, பார்க்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்ன்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன். முதலாவது சித்தார்த் என்ன சொல்கிறார் நான் பார்த்துடலாம். சித்தார்த் என்ன சொல்கிறார்னா, அவர் ஏர்போர்ட் போனார், ஏர்போர்ட் போன இடத்துல அங்கே அவமானப்படுத்தினாங்க. என்ன அவமானம், ஒரு 20 நிமிஷம் காக்க வச்சிட்டாங்க, ஒரு 20 நிமிஷம் துன்புறுத்திட்டாங்கன்றாரு. அந்த 20 நிமிஷம் துன்புறுத்தி இருந்தால் உண்மையிலே தவறு, எதுக்கு 20 நிமிஷம் நிற்க வைக்கணும், ஆனால் எதனால் நிற்க வச்சாங்க, எதுக்கு நிற்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சித்தார்த்தே சொல்கிறாரு அந்த விஷயம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு சித்தார்த்தே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா பைக்கரில் நிறையா காயின் இருந்ததாகவும் அந்த காயினஃப்லாம் எடுத்து வச்சு தனியாக ஒரு ட்ரேல வச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதாகவும், அதை அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமே கூட அவங்க அம்மா பெரியவர்களை காத்திருப்பில் வச்சுருந்தாங்க, அவங்க வயசு 70, அவங்கள போய் நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுதான் காரணம் அவர் முக்கியமாக சொல்கிறார். சரி, அவங்க அம்மா காத்திருப்பு வச்சுட்டாங்க, அவங்க வயசு 70, உண்மையிலே ஒரு சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள உரிய முறையில் நம்ம நடத்தணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்தியா முழுவதும், அது ஏர்போர்ட் மட்டும் கிடையாது, எந்த இடத்துலையும் வயதானவர்களை சரியாக நடத்தணும், அது எல்லாருடைய பொறுப்பு, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது சித்தார்த் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவரே சொல்கிறாரு, நான் ஆங்கிலம் பேச முயற்சி பண்ணேன். அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹிந்திலே பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்ன ஹிந்தி பேச சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க, ரொம்பவும் கடினமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்பவும் அவமானப்படுத்தும் விதமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நடத்த இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக இருந்தது அப்படின்றது அவரே மேற்கோள் காட்டுறாரு. இதுதான் சித்தார்த் அவர்களுடைய பார்வை, அதுதான் அவர் பதிய வச்சுருக்காரு. இப்போ இது உண்மையா அப்படின்றத அவர் பக்கத்து மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, அது இன்னொரு பக்கம் அந்த அதிகாரிகளுடைய விளக்கம் இருக்கு இல்லையா, அதையும் அந்த பகுதியில் இருந்த பிற நபர்கள் இருப்பாங்களே, ஏன்னா மதுரை ஏர்போர்ட் போயிருக்கலாம் தெரியாது, அந்த ஏர்போர்ட் போனேன் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே சின்ன சின்ன கடைகள் அந்த செக்கிங் முடிச்சதுமே வந்துடும், எனவே அது எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்துருப்பாங்க. எனவே நாங்கள் மேற்கொண்டு அதை அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பிற வட்டங்கள் இருக்கா அவங்கள்ட்டையும் அதை விசாரித்தோம். அந்த விசாரித்த செய்தி என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது 20 நிமிஷம் காத்திருப்பில் வச்சுதான் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு ஏர்போர்ட் கூட அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 நிமிஷம் கிடையாது, அது எக்ஸாக்டாக சொல்லணும் 9 நிமிடங்கள். எப்படி அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியும்னா, அங்கே கூட கேமரா இருக்கு பாருங்கள், அதில் பதிவாயிருக்கு, அதில் ஒட்டுமொத்த நிகழ்வையும் பார்க்கும்போது 9 நிமிஷம் தான் ஓடுது. 9 நிமிஷம் கூடுதலாக அவங்க பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு, அதனால் ஓடுது. இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், எல்லா இடங்களையும் கூடுதலாக ஒரு 10-15 பேக் எடுத்துருந்தால் கூடுதலாக பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அது அதிகம் பரிசோதனை செய்ய தான் செய்வாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, 9 நிமிஷம் தான் ஏன் நிறுத்துறீங்க, வந்திருக்காங்க செக் பண்ணி அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு 9 நிமிஷம் நிறுத்திக்கிட்டே பாவம், அவர் 9 நிமிஷத்தில் பெரிய வேலை ஏதாவது இருக்கணுமோ, அதில் அனுப்பிட்டுருக்க வேண்டியதானே சித்தார்த்த அப்படின்னு நம்ம கேட்டால், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தார்த் அவர்களுடைய அந்த குடும்பம் வந்தாங்களே, அந்த குடும்பத்துலேருந்து ஒரு சில பேருடைய பைக்கெட்டில் இருந்துச்சு இல்லையா, அதில் மிக முக்கியமாக அவங்க அம்மாவுடைய பைக்கெட்டில் நாணயங்கள் இருந்துச்சு, அந்த நாணயங்களை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ண அனுப்பிடுறாங்க. அந்த நாணயத்தோடு ஸ்கேன் பண்ண போனோம்னா எங்களால் ஒழுங்காக ஸ்கேன் பண்ண முடியாது, அவங்க தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் அதோட ரூல்ஸ் எடுத்து படித்து பாருங்கள், நாங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்கேனர்ஸ் இல்லையா அது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், எடுத்துக்காட்டுக்கு நீ லேப்டாப்போ மொபைலை வச்சிங்கன்னா அது கீழே எதாவது வச்சு வச்சுக்கோமே அது கண்டுபிடிக்க முடியாது அந்த ஸ்கேனரால், அதனால தான் அதையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு ட்ரேல வச்சு அனுப்புகின்றோம். அதனால தான் நம்ம ஊர் ஏர்போர்ட் நீங்கள் போனேன் வச்சு எலக்ட்ரானிக்கல் ஐட்டங்களாம் எடுத்து தனியாக வைக்கின்னு முதலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, தனி ட்ரேல வச்சு அனுப்பான். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, அதை தவிர நீங்கள் சில மெட்டல்,
சில நாணயங்கள் நாணயங்கள் முழுசாக மறைச்சிடும், நாணயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தனி ட்ரேல வச்சு அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிறது உண்டு. அந்த விதமாக அவங்கள தனி ட்ரேல வைக்க சொன்னோம். அதுதான் தாமதத்துக்கு முக்கிய காரணம். இந்த இடத்துல நம்ம குறுக்கிட்டு நிப்பாட்டி சில ஓய்வு பெற்ற அதிகாரிகள்கிட்ட நம்ம கேள்வி எழுப்புறோம். அது என்ன கேள்வி எழுப்புறோம்னா, எதுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அவங்களை கொஞ்சம் வேகமாக அனுப்பி விட்டுறலாம் இல்லையா, அதுவும் சித்தார்த்து போன்ற மாமன்னர்கள் வராங்க, மன்னாதி மன்னன் வராரு, அவரெல்லாம் நீ நேரம் அனுப்பிட்டு விட்டுதானே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க இங்கே விவிஐபி கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டுச்சு, எனவே அதை அவர் போட்டு வைங்க. இந்த பிளேடு, இந்த நாணயங்கள், அப்புறம் ஜிப் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய ஜிப், அது அதுக்கடுத்து பெரிய பெரிய பூட்ஸ் போட்டு வந்தா, ஷூ போட்டு வந்தா அதை கழட்டி காமிக்கணும். முக்கியமாக பெல்ட், இந்த லெதர் பெல்ட்டுக்கு முன்னாடி இந்த பக்கல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம்னா, அதெல்லாம் முழுசா ஸ்கேன் பண்ண முடியாது. அது எல்லாமே ஏதாவது ஒரு சந்தேகம் அந்த அதிகாரிகளுக்கு வருது, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வருதுன்னா அதையெல்லாம் கழட்டி தனி ட்ரேல வச்சுதான் அவங்க ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதை தனியாக ஸ்கேன் பண்ணால் நம்ம துல்லியமாக பார்க்க முடியும். எனவே தான் நீங்கள் எந்த ஏர்போர்ட் போனாலும் சரி பெல்ட்டை கழட்டி தனியாக வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது பூட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை தனியாக கழட்டி வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதை தனியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கா, இது ரொம்ப ரொம்ப சாதாரண நடைமுறை. அந்த விதமாக பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நாணயங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நாணயத்தினால அந்த ஸ்கேன் ஒழுங்காக நடக்காது. அதனால் அதை திரும்ப ஸ்கேன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ட்ரேல வச்சு தான் பண்ணி ஆகும். இது அவசியம், இது கட்டாயம். இது யார் சொல்கிறா, அங்கேயே வேலையை பார்த்து பெரிய அளவில் அனுபவம் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இதற்கடுத்து நாம் திரும்பவும் மதுரை ஏர்போர்ட்ல கூட சில அதிகாரிகிட்ட கேட்குறோம், இந்த விளக்கத்தை நீங்கள் சித்தார்த்துக்கு சொன்னீங்களா இல்லாட்டி அந்த குடும்பத்துக்கு சொன்னீங்கன்னா, நாங்கள் 100% சொன்னோம், சொல்ல முயற்சியும் பண்ணோம். அப்படி சொல்ல முயற்சி பண்ணும்போது தான் சித்தார்த்த அவர்கள் கோவப்படுறாங்க. சித்தார்த்து மட்டும் கிடையாது, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தில் கூட ஒரு 4-5 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேள்வி, மிக முக்கியமான கேள்வி அங்கேதான் வருது. அப்படி விவாதம் ஆகும்போது, ஒரு சச்சரவு வரும்போது, நீங்கள் ஏன் ஹிந்தி பேச சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அதிகாரிகள் உள்ளருடைய நபர்கள் சொல்கிறாங்க, யாருமே அப்போ ஹிந்தி பேசவே கிடையாது. ஏன்னா இப்படியான சிக்கல் அப்பப்போ வரதுன்றால தான் எல்லா ஏர்போர்ட்லையும் தமிழ் தெரிந்த ஏதாவது ஒரு நபர் 2 நபர் இருப்பாங்க. அன்னைக்கு இருந்தது ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு பெண் அதிகாரி. அந்த பெண் அதிகாரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க தமிழில் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தெலுங்கில் பேச ஆரம்பிச்சுறாங்க. சித்தார்த்த அவர்களுடைய தாய்மொழியான தெலுங்கில் பேசுகிறாங்க. அவர் மட்டும் பேசலை, அவங்க அம்மா பேசுகிறாங்க, அவங்க உறவினர்கள் பேசுகிறாங்க, ஏற்கனவே 10-க்கும் மேற்பட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் தெலுங்கில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண் அதிகாரிக்கு தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியாத அதிகாரிட்ட தெலுங்கு பேசுறதே முதல் தப்பு. எனவே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கேருந்து தெலுங்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருந்தார், அவர் அனுப்பி பேச வச்சோம், அவர் தெலுங்கில் பேச ஆரம்பித்தார், பின்னாடி அவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த விவாதமும் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே ஹிந்தி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் வரவே கிடையாது. அவங்களுக்கு இவங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்துச்சு. அப்போ தான் சித்தார்த்த நபரான முகமுடி கலட்டினார். ஒரு சாதாரண நடைமுறை, அந்த சாதாரண நடைமுறைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்க சங்கடத்தை உருவாக்குங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதற்கடுத்து நம்ம முக்கியமாக வச்ச கேள்வி என்னென்னா, பொதுவாக பிரபலங்கள்லாம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துப்பீங்க தானே அப்படின்றோம். அப்போ அந்த அதிகாரி என்ன சொன்னால், பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிச்சு அனுப்பிடுவோம். அன்றைக்கி வந்து சித்தார்த்த அவர்கள் மாஸ்க் போட்டிருந்தார். அந்த மாஸ்க்குனால எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியல. அவர் சித்தார்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம், மாஸ்க்கை கலட்டினதுக்கப்புறம் அவர் அங்கே நின்றது வெறும் 12 செகண்ட் தான். அவர் சித்தாந்த் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரபலமான மனிதன் உடனே நம்ம அனுப்பிடுறது நல்லதுன்னு சொல்லி நாங்கள் அதை அனுப்பிட்டோம். இது அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கம். இந்த விளக்கத்துக்கு போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், மதுரை ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட். அந்த சின்ன ஏர்போர்ட்டில் அந்த செக் பண்ணி போ வெளியே போகிறாங்களே, அந்த இடத்துல கடைகள்லாம் இருக்குது, எல்லா பேருமே பார்த்துருக்காங்க, எல்லா பேருமே ஆதாரம் இருக்குது. அதில் கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்டது இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்தமாக, அதாவது நடிகை சித்தார்த்து சென்றதுக்கப்புறம் அந்த பிரச்சனை செட்டில் ஆகிடுச்சா கேட்டதுக்கு, அப்போ தான் அதிகாரிகள் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது என்ன, நான் பாதுகாப்புலாம் வந்ததுனால தானே நீ இந்தளவுக்கு என்கிட்ட எகிர்றீங்க, நான் யாருன்னு போய் காட்டுறேன், எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். இதெல்லாம் யார் பேசுனது, நடிகை சித்தார்த்து பேசுனது. அது மட்டும் கிடையாது, அங்கே நின்று அந்த எல்லா அதிகாரிகளையும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு அது சரியாக தெரியல. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் உரிய இடத்துல கொண்டு போய் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணில் தான் அவர் பேசிட்டு போனார். இதோட ஒட்டுமொத்த விவகாரம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் நடந்தது அப்படின்றார். அப்போ முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் ஹிந்தின்னு ஒரு விஷயம் வரவே இல்லை. அப்போ மொழி பிரச்சனையை ஏன் சித்தார்த்து எழுப்பணும், மொழி பிரச்சனையை எழுப்புறது மூலமாக யாரை தூண்டிவிட முயற்சி பண்ணுறாரு, எதனால் இந்த மொழி பிரச்சனை உள்ளே கொண்டு வரணும், சித்தார்த்து திட்டமிட்டே தான் இந்த மொழி பிரச்சனை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. இதை 100% நம்மளால் அடித்த ஆதாரத்தோடு சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தார்த்துக்கு ஹிந்தி தெரியாமல் கிடையாது. ஹிந்தி கடந்த 12 வருஷத்துக்கு முன்னே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அந்த பேட்டி கூட எடுங்க, 15 வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட நெருங்கின தொடர்பு கூட எல்லாவற்றையும் கேட்டோம், சித்தார்த்துக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். அவருக்கு மட்டும் கிடையாது, அவர் குடும்பத்துக்கே ஹிந்தி நல்லா தெரியும். இது யார் சொல்கிறா, அவர் குடும்பத்து நண்பர்கள் சொல்கிறாங்க.
பின்ன எதுக்கு சித்தார்த் ஹிந்தி தெரியாத மாதிரி நடிக்கணும்? சித்தார்த் பொதுவெளியிலேயே மிகவும் நன்கு அறியப்பட்ட, நீங்க ட்விட்டர்ல கூட எடுத்து பாருங்க, மிகவும் நன்கு அறியப்பட்ட தாரன் ஆதர்ஸ் அப்படின்னு பொதுவாக நடிகர்கள் நடிகைகளை பேட்டி எடுக்கக்கூடிய இந்த சினிமா விமர்சனத்தை அதிகம் சொல்லக்கூடிய ஆதர்ஸ் ஒருத்தர் இருப்பார். அவரு ட்விட்டர்ல இருப்பாரு, நீங்க எடுத்து பாருங்க. அவரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரங்குதே வசந்தி வந்தப்ப, அந்த படம் வந்தப்ப சித்தார்த்த ஒரு பேட்டி எடுத்திருப்பாரு ஜி டிவி சம்மந்தமா. அந்த டிவி ஜி உடைய முக்கியமான டிவி சேனலான இடிசி பாலிவுட் அப்படின்னு ஒரு சேனல், அந்த சேனலுக்கு பேட்டி எடுத்திருப்பாரு. அந்த பேட்டி முழுவதும் சரளமா சித்தார்த் ஹிந்தி பேசுவார். எப்ப எடுத்தது? 12 வருஷத்துக்கு முன்னாடி. எனவே அவருக்கு ஹிந்தி தெரியாமல் கிடையாது, சரளமா வராதுன்னு கிடையாது, சிரமப்படக்கூடிய ஆளும் கிடையாது, நல்லா தெளிவாகவே ஹிந்தி பேசக்கூடிய நபர் தான் சித்தார்த். இது தவிர சமீபத்தில் 5 மாதம் முன்னாடி அவர் புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றி இருக்காரு. அது நமக்கு தேவையில்லை, அது அவர் பர்சனல் லைஃப். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை சுற்று போது வெளியில் வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்த ஹிந்தி மீடியாவுக்கெல்லாம் ஹிந்திலே திட்டுவார். அந்த வீடியோ இப்போ இருக்குது. எனவே சரளமாக அவருக்கு திட்டவும் நல்லாவே ஹிந்தியில் வரும். 3வது 2017 அவருடைய புரட்சிகரமான படமான ஜில் ஜங் ஜக் அப்படின்ற புரட்சி படத்துக்காக அவர் எல்லா இடங்களையும் பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ சினி ஸ்பீக்ஸ்னு ஒரு இடத்துல பேட்டி கொடுத்தாரு. அப்போவும் அவர் முழுக்க முழுக்க ஹிந்தியில் தான் பேசுகிறார். பின்ன எதுக்கு ஹிந்தியை வச்சு மக்களோட உணர்வை தூண்டிவிட முயற்சி பண்ணுறாரு? வேற எதுவும் கிடையாது. தன்னுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அது எல்லாமே மக்களை தூண்டி விடுறதுக்கான முயற்சி. இது எவ்வளோ கீழ்த்தரமான வேலை. அதுக்கப்புறம் சித்தார்த் என்ன சொல்லிருக்காரு? நான் போய் பார்த்துக்கிறேன், எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். எங்கே பேசுவேன் நீனு? அதிகபட்சம் அறிவாளத்தில் போய் பேசுவேன், அறிவாளத்து வாசலில் போய் பேசுவேன், உதயநிதியிட்டையும் சபரிசியம் வீட்டுக்கு போவேன், வேற எங்கே போக போற? அதுதானே வேலை பார்த்துருந்த 5 வருஷமா. எனவே இவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா பாருங்க, அந்த மிரட்டல் தோணலாம் தேவையில்லாது. அந்த இடத்துல நமக்கு கோபம் வருது. ஏன்னா இப்போ எதுக்கு மிரட்டுற? முக்கியமாக அவங்க இந்த கோவிட் நேரத்தில் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் ப்ரோட்டோக்கால் கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட் ப்ரோட்டோக்கால் இருக்கு பாருங்க, கோவிட் ப்ரோட்டோக்கால் இருக்கக்கூடிய அந்த சிரமம் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி கடத்தல் இருக்கிற சின்ன சின்ன கடத்தல்கள், முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல்களே, அதை கொஞ்சம் வேகமாக நடத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதனால நம்மளால் கூடுதல் பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. எல்லா இடங்களிலும் இது நடக்குது. இதனால வேலைப்பழு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகமாயிருக்கு. எனவே ஏர்போர்ட் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிக்குமே வேலைப்பழு இருக்குது, பெரிய சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்துட்டு போயிருந்தீங்க, ஆனால் அவங்க நாம் வந்துட்டு போயிடுவோம், ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்க வெளிநாட்டு பயணிகளாகட்டும் எல்லாத்தையும் கவனிக்கணும், எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நெருக்கமாக இருந்தால் செக் பண்ணுறாங்க. எனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று மீண்டும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோ ஒரு சிக்கலில் தான், அவ்வளோ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அவங்க வேலை வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். கேட்டாலையா, இது காமன் சென்ஸ், இது சாதாரண பொது அறிவு. அந்த பொது அறிவு கூட சித்தார்த்துக்கு இல்லைன்றதா அங்கே இருந்த மக்கள் சொன்ன விஷயம். அங்கே இருக்கிற எல்லா மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாதாரண அந்த அதிகாரிகளுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா, வேறும் கிடையாது, அவர் மாஸ்க்கை கழட்டினாலும் அவர் ஒத்துழைப்பு முழுசாக கொடுத்து நகர்ந்துருக்கலாம் மாஸ்க் கழட்டிட்டு. அது பெருந்தன்மையாக இருந்துருக்கணும். அதை விட்டுட்டு நான் உன்னை எங்கே வைக்கிறேன் பார், உன்னை யார்கிட்ட போய் சொல்கிறேன் பார், நான் பாதுகாப்பு இல்லாமல் வந்தாலும் இப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு மொத்த குடும்பமும் தெலுங்கில் கற்றுது அப்படின்னு. அப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் எழும்புது. அது என்ன அப்படின்னா, பிரச்சனை இன்னொரு போகுது. அது என்னன்னா, அதுவும் அந்த பெண் அதிகாரி தமிழில் தான் பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் தெலுங்கில் பேசுகிறீங்க? வந்துருச்சா, நீ ஒரு பிரச்சனை கிளப்ப இன்னொரு பிரச்சனை வந்துருச்சா? எல்லா மக்களும் இணைஞ்சு அவங்கள சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டீங்க. இந்த சித்தார்த் பண்ணுற வேலை அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் இப்போ மொழி பிரச்சனை வேற போட்டு திருப்புறாப்ல. அப்போ என்ன ஆகுது, மக்களுக்கு என்ன மாதிரி யோசனை வருதுன்னா, இங்கே உட்காந்து ஏன் தெலுங்கு பேசுகிற, ஏன் தெலுங்கு பேசி அந்த அதிகாரியை மிரட்ட பார்க்குற, ஒட்டுமொத்த பேர் தெலுங்கு பேசி இருக்கும்போது திடீர்னு அவங்க தெலுங்கு அதிகாரியை கொண்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு அவங்க இங்கிலீஷுக்கு போயிடுறாங்க. அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான தகவலை முழுமையாக மூடி மறைக்கிறதுக்கு சித்தார்த் முயற்சி பண்ணுறார். அவருடைய சகோதரிக்காக பாருங்கள், அவங்க கொண்டு வந்த பேக்கில் ஒரு மெடிக்கல் இன்ஜெக்ஷன் இருந்திருக்கு, ஒரு சிரஞ்ச் இருந்திருக்கு. அந்த சிரஞ்ச் எதுக்குன்னு அந்த அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா சிரஞ்செலாம் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது, அதுவும் முக்கியமாக உங்களோட ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் ஒரு லக்கேஜ் வச்சுருந்தா கூட அதில் கரெக்டாக எழுதி அதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி முறையான அனுமதி வாங்கிட்டு அதை கொண்டு போக முடியும், அது லக்கேஜ்லேயே. ஆனால் ஹேண்ட் லக்கேஜ் விமானத்துக்குள்ளே கொண்டு போகணும்னா அதுக்கு முறையான ஏற்பாடுகள் இருக்குது, முறையான அனுமதிகள் வாங்கியிருக்கணும். அவங்க கொண்டு போகிறாங்க, அதை திறந்து பார்த்துட்டு உள்ளே இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுவும் ஸ்கேனுக்கு போயிருக்கு, அதையும் கேள்வி கேட்டிருக்காங்க. எனவே நாணயம் மட்டுமல்ல பிரச்சனை, புரிஞ்சுக்கணும், நாணயம் மட்டுமல்ல பிரச்சனை. அவங்க அம்மா 70 வயசு அம்மா மட்டும் முன்னுக்கு நிறுத்த முயற்சி பண்ணுறாரு, கிடையவே கிடையாது. அப்போ பொதுவாக ஏர்போர்ட்டில் கூடிய அந்த அதிகாரிகள் யாரும் தெரியாத ஒரு நபர்கள் நுழையிறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? பொதுவாக என்ன பிரச்சனை ஏர்போர்ட்டில் இருக்குன்னா, இந்த போதைப் பொருள் எடுக்கக்கூடிய நபர்கள் தாங்களே இவங்க எப்படியாவது உள்ளே பூந்துன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கையோடு கொண்டு போக நினைப்பாங்க. எனவே அதெல்லாம் முழுமையாக தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி பெரிய ஆபத்து, மற்ற எதை விட பெரிய ஆபத்து, எல்லா பயணிகளுக்கும் உயிர் ஆபத்து. எனவே
அந்த மாதிரி விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க. அந்த சிரன்சி எதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க போதிய விளக்கம் கொடுத்துருக்கணும். அதில் தான் பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. எந்த இடத்துல பெரியளவு அது வெடிச்சதுன்னா இந்த இடத்துல தான். அதை சித்தார்த்த ரொம்ப நைஸாக மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாரு. விஷயம் என்ன அப்படின்னா, சித்தார்த்த என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அதை ரெண்டு லைனில் முடிக்க முயற்சி பண்ணுறாரு. என்னென்னா, எங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது அங்கே வந்து சின்ன குழந்தைகளுக்காக நாங்கள் அந்த சிரஞ்சு உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இருக்குன்னு எந்த ஒரு அதிகாரியும் கேட்பாங்க. கேட்டா இல்லையா? என்ன அதிகாரிகள் கேட்பாங்கன்னா, டாக்டருடைய சரியான நோட் இருக்கா, டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போயிருந்தீங்கன்னா அதை காமிச்சிங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை விட்டுற போகிறோம். அதுக்கு சித்தாத அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை எப்படி கொண்டு போக முயற்சி பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய மெடிக்கல், அதாவது மருத்துவ விவரங்களை எப்படி அதிகாரி கேட்கலாம், என்ன உரிமை இருக்கு, என்ன பேச்சு பேசுற, இந்த இடத்துல சித்தார்த்த மேல கோவம் வருது, அப்படியே பலார் அறையலாம் போல இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, அவரு அந்த மக்கள் சொல்றாங்க, பலார்னு அறையலாம் போல எங்களுக்கு கோவம் வந்துருச்சு மக்கள் சொல்றாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னா அவரு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, இது எதுக்குன்னு, எதுக்குன்னு சொன்னா அந்த அதிகாரிக்கு எல்லாம் புதிய போதா, நம்ம சொல்ல வேண்டியதான விளக்கம், நம்மகிட்ட இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சா இல்லையா, அதை கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லா மக்களும் அதை சொல்றாங்க, அதை கொடுக்காம எல்லாரும் லாடு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க, அவன் குடும்பமே குதிக்குது, சித்தார்த்தில் தாங்குதாங்க குதிக்கிறாப்ப, நான் யார் தெரியுமா, நான் எவன் தெரியுமா, நான் இன்னார் தெரியுமா, நான் அண்ணா தெரியுமான்னு, எதுக்கு இந்த டைலாக்கு? எனவே முழுமையாக விசாரிச்சதுன்னு தெரியுதுன்னா, சித்தார்த் திட்டமிட்டு ஒரு பொய்யை மக்கள் மத்தியில் வேணும்னே பரப்பியிருக்காரு. அதுக்கு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தில் தனிப்பட்ட காரணங்களை தாண்டி வேற எதுவும் இருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு பிரிவினவாத சிந்தனை, மக்கள் மத்தியில் ஒரு மொழி பிரச்சனையை தூண்டிவிட முயற்சி பண்ணுறாரு. இதுக்கே அந்த ஆளை ஜெயிலில் தூக்கி போட்டுடலாம். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை மூத்த சிவில் ஏவியேஷனில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு நபர் சொன்னார். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரபலங்களை எல்லாம் தங்களை பிரபலன்றதுனாலேயே இவங்க எல்லாரும் நேராக கொண்டு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி வச்சிடணும், எந்த விதமாக தொட்டு கூட பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த விஐபி கலாச்சாரத்தை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சால் ஒழியே, அதை மனதளவில் சைக்காலஜிக்கலாக அவங்க மண்டக்கில் இருக்கு பாருங்கள், அதை ஒழிக்கணும். அது மிக முக்கியமாக இந்த நடிகர் நடிகைகளுக்கு ஒழிக்கணும். ஏன்னா இவங்க தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் பண்ணுறது. அதுக்கடுத்து வர்றது எம்எல்ஏ எம்பி, முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆளுக தான். இந்த ஆளுகளுக்கு தான் விஐபி கல்ச்சர் உள்ள ஊறி போயிருக்கு. அதனால எல்லாருமே தங்களை பார்த்ததுமே அப்படி வழிவிட்டு உள்ள விட்டுன்னு நினைக்கிறாங்க. இதற்காகவே நடிகர் சித்தார்த் சொன்ன பொய்க்காகவே அவர் ஒரு வருஷத்துக்கு எந்த உள்நாட்டு விமானங்களையும் பயணம் பண்றதுக்கு தடை விதிச்சது நல்லது. இந்த ஏர்போர்ட் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு போதுமான தனிப்பட்ட சட்டங்கள் உண்டு. என்ன மாதிரியான அதிகாரங்கள் உண்டுனா, உங்கள் யாரையும் அவங்களால செக் பண்ண முடியும், எந்த வாரண்டும் இல்லாமல். சாதாரண போலீஸ்க்கும் மற்றவங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கூடுதல் அதிகாரம் உண்டு. உங்களுடைய எல்லா பேக்கையும் அவங்களால செக் பண்ண முடியும். முடிச்சா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. எனவே அவங்க சட்டப்படி தான் நடக்கிறாங்க. முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. முதலாவது, இதில் யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டுக்கு இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க வேலை பண்ண விடாமல் யாராவது தொந்தரவு பண்ணால் அது குறிப்பிட்ட மாதத்துக்கு இல்லை குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்கள பயணமாகாமல், இந்த உள்நாட்டு விமானங்கள் இருக்குல்ல அதில் பயணமாகாமல் தடை செய்யறதுக்கு சட்டமும் இருக்குது. ஏதாவது ஒரு வழிமுறையில் சித்தார்த்த ஒரு வருஷத்துக்கு சித்தார்த்தையும் சித்தார்த்த குடும்பத்தையும் உள்நாட்டு விமானங்களை பயணம் பண்ணுறதுக்கு முழுமையாக தடை விதிச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான போக்குகள் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும். இல்லைனா இதை பார்த்து இன்னொரு நடிகர், அதை பார்த்து இன்னொரு நடிகை எல்லாம் கிளம்பிடுவாங்க. தங்க பிரச்சனை ஃபுல்லாக மக்கள் பிரச்சனை தூண்டி விடுறதுக்கு. இது மக்களுக்கு நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை. எனவே சித்தார்த்த கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் போட்டால் கூட தப்புன்னு கிடையாது.